திமுகவுக்கு ஓட்டு போடலாம் பிஜேபி வந்துருங்கிறத விட அவர் வதந்திருக்கார் தங்கச்சி. ராமருங்கிறவரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலர். மிகப்பெரிய சங்கராச்சாரியார்கள்லாம் மோடி வந்தால் நாங்க வரமாட்டோம்னு ஏன் சொல்றாங்க? கேப்டன் மில்லர் அதெல்லாம் பேசாதீங்க. 1500 ஏக்கரையும் கொடுத்தது என் மக்கள் தான். நீங்க உடனே அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அண்ணா மேம்பாலம் கட்டும் போது கருணாநிதி அவர்களை எல்லாம் எதிர்த்தார்கள், இன்று பாராட்டுகிறார்கள். டாஸ்மாக் அவரை திரும்ப திறக்கும் போது எதிர்த்தார்கள், இன்று பாராட்டுகிறார்களா எதிர்க்கிறார்களா? சும்மா அதை கட்டும் போது அப்புறம் என்ன, நீங்க எப்படி இடம் 1500 ஏக்கர் எப்படி வந்துச்சு? மக்கள்கிட்ட மக்கள் கொடுக்காம வந்துச்சு? நாலு வழிச்சாலைக்கு இடம் எப்படி வந்துச்சு? தேவைன்னா கொடுக்குறாங்கல்ல தம்பி. தங்கச்சி நான் ஒண்ணு கேக்குறேன், பிஜேபி வந்துரும், திமுக ஓட்டு போடலாம் பிஜேபி வந்துரும் விட அவர் வதந்திருக்கா தங்கச்சி? பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும் சொல்றீங்கல்ல, அதை விட வதந்திருக்க எங்க இருக்கு பிஜேபி? மக்கள் கருத்து கணிப்பு இப்படி சொல்றாங்களா? இப்படி ஒரு கேள்வி கேக்குறேன், யாராவது நண்பர்கள் போயிட்டு போனா தருவாங்க. தம்பி, ராமருங்கிறவரு ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, அவர் தான் அந்த கட்சியின் தலைவர், பிள்ளையார் பொதுச் செயலர். இதுதான் பாரதிய ஜனதா. இதுல ஜேபி நட்டா தலைவர், இவர் பொதுச்ச, அதெல்லாம் நீ கருதாத. ராமருங்கிறவர் இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, கட்சியின் தலைவர். பிள்ளையார் வந்து அவங்களுக்கு பொதுச் செயலர். இல்லைன்னு சொல்ல சொல்லு, ஆமாவா இல்லையா? ராமர் சிலையை தகுதியானவர் மோடி என்று அத்வானி தெரிவிச்சிருக்காரு, தேர்ந்தெடுத்தது ராமர் தான். இல்ல இல்ல, அதை அப்படி பாக்குறது மிகப்பெரிய சங்கராச்சாரியார்கள்லாம் மோடி வந்து ராமரை தொடர் அந்த அந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்றோம். இதை இந்த ஜனனா சனாதன தர்மத்தை போற்றுகிற சனாதன தர்மம் அப்படிங்கிற பெருமக்கள் தான் அதை விளக்க சொல்லணும். மோடி வந்தால் நாங்கள் வரமாட்டோம்னு ஏன் சொல்றாங்க? அது என்ன தர்மம்ங்கிற கேள்வி இருக்குல்ல. அது மதம் சார் தங்கச்சி, அது மதம் சார்ந்த படம் இல்லை. நான் அந்த படத்தை பார்த்தேன், நல்ல படம், நல்ல படம் தான். எந்த கருத்தையுமே நீங்க ஏற்க மாட்டீங்க, அப்படின்னா புதிய ஒரு கருத்து பிரசவமே ஆகாது. யாரு அப்படின்னா இல்ல தங்கச்சி, எனக்கு தெரிந்த, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான என்னுடைய உறவுகள் நண்பர்கள் அசைவம் சாப்பிடுவாங்க. சிலர் சாப்பிடுவாங்க, சிலர் சாப்பிட மாட்டாங்க. முட்டை சாப்பிடுவாங்க, சிலர் மீன் சாப்பிடுவாங்க. கடல் உணவு மட்டும் எங்களுக்கு கிடையாதும்பாங்க, கறி சாப்பிடுவாங்க. சிலர் கடல் உணவு சாப்பிடுவாங்க. மேற்கு வங்கத்துல எல்லாம் வந்து கடல் புஷ்பம்னு சாப்பிடுறாங்க, மீன் சாப்பிடுறாங்க. உணவு வந்து காலம் தான் தீர்மானிக்கும் தங்கச்சி. இங்க எதுவுமே கிடைக்காதுன்னா தின் சாப்பிட்டு தான் ஆகணும், வாழணும்ல. அது ஒரு கருத்தை சொல்லுங்க. அது ஐயா இறை என்று சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்க கோட்பாடு, ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். அதை எதிர்க்கும் போது ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், விமர்சிப்பார்கள், ஆதரிப்பார்கள். இதுக்கெல்லாம் பயந்தா புதிதான ஒன்றை விதைக்கவே முடியாது. அப்படி பயந்தவன் சமூகத்தில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தியிருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த கோட்பாடுகளை உடைத்து மார்க்ஸ்ல இருந்து லெலில இருந்து எல்லாரும் நீங்க புத்தன் பூலே அம்பேத்கர் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் எல்லாம் இப்படி தகர்த்து கொண்டு வந்தவங்க தான். அந்த கதையெல்லாம் யாரையும் இழிவுபடுத்தி சொல்லலை படம். நீங்க பாருங்க கேப்டன் மில்லர்.